இந்த சமுதாயம் ஒற்றுமையாக இருந்தது, நீங்க தான் நாசமாக்கிட்டீங்க, துண்டு துண்டாக செதறடிச்சிட்டீங்க அப்படின்பாங்க. கதைக்கு ஆதாரம் தாப்பா, மதுகப்புக்கு ஆதாரம் தான், போனதுக்கு ஆதாரம் தான், இருட்டதுக்கு ஆதாரம் தான் என்று நம்ம கேட்டோம் என்றால் அதற்கு பதில் வராது. அதற்கு பதில் இல்லாம தான் ஒற்றுமையா இருந்த சமுதாயம், ஒற்றுமையா இருந்த சமுதாயம் நம்ம வந்துதான் நாசமாக்கிட்டோம். என்ன ஒற்றுமையா இருந்தீங்க, எதுல நீங்க கரெக்டா நீங்க நடந்தீங்க? ஒரு பஞ்சாயத்து தேர்தல் வந்தால் இந்த முஸ்லீமும் அந்த முஸ்லீமும் அவன் காட்டிய வழியின் பிரகாரம் அவனை வணங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கிலே இங்கே ஒன்று சேர்ந்திருக்கும் மாபெரும் கிருபையினால் தமிழகத்திலே ஏறத்தாழ 30-40 ஆண்டு காலமாக ஏக இறைவன் ஒருவனை மாத்திரமே வணங்க வேண்டும், அவனுடைய வகி செய்தியை மாத்திரமே பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற ஓரிரு கொள்கையை நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம். இந்த பிரச்சாரத்தின் பயனாக இறைவனுடைய அருளால் தமிழகத்திலே பல்வேறு ஊர்களிலே பட்டிதொட்டிகளிலே இந்த பிரச்சாரத்தை ஏற்று லட்சக்கணக்கான மக்கள் இந்த கொள்கையை வாழ்ந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இந்த கொள்கைகளை, ஏகத்துவ சிந்தனைகளை ஏற்காதவர்களும் ஏற்காமல் இதற்கு எதிராக பல்வேறு விதமான பிரச்சாரங்களை செய்து வருவதும் இன்றைக்கும் அது நிலவி வருவதை பார்க்க முடிகிறது. ஒரு நேரத்தில் மிக கடுமையான எதிர்ப்புகள் இந்த ஏகத்துவ கொள்கைக்கு இருந்த போதிலும் இன்றைக்கு அதையெல்லாம் படிப்படியாக குறைந்து கொண்டே இருப்பதையும் காண முடிகிறது. இந்த ஏகத்துவ கொள்கையை நாம் பிரச்சாரம் செய்து வருகின்ற இந்த கால சூழ்நிலையிலே ஒரு நேரத்தில் மிக கடுமையாக எதிர்க்கிறோம் என்ற பேரிலே ஏகத்துவவாதிகளை அடித்தார்கள், அதற்கு பின்னால் கடுமையாக ஏசினார்கள், அதற்கு பின்னால் இந்த கொள்கை வளர வளர அடித்தாலும் நிற்காது ஏசினாலும் நிற்காது என்று தெரிந்து கொண்டதற்கு பின்னால் சில வாதங்களை அவர்கள் முன் எடுத்து வைத்தார்கள். அந்த வாதங்களுக்கும் நாம் பதில் அளிக்கின்ற பொழுது அதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு கருத்தை மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள். அது என்ன கருத்து என்றால் சென்டிமெண்டாக மக்களை அவர்கள் அணுகுவது. அது என்ன சென்டிமெண்டாக அணுகுவது என்றால் இவர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சமுதாயத்தை பிளவுபடுத்தி விட்டார்கள், அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து சரிதான், குரானையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் பேசுகின்ற இந்த பேச்சுக்கள் அனைத்தும் சரிதான், ஆனாலும் சொல்ல வேண்டிய விதத்தில் அவர்கள் சொல்லாமல் சமுதாயத்தை பிரித்து விட்டார்கள் என்ற ஒரு சிந்தனையை, இந்த கருத்தை மக்களுக்கு மத்தியிலே விதைத்தார்கள். இது நேற்று இன்றைக்கு விதைக்கக்கூடிய கருத்து அல்ல, 30 ஆண்டுகளுக்கு முன்பு இதே கருத்தை சொன்னார்கள், இன்றைக்கும் அதே போன்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். இவர்கள் சமுதாயம் ஒன்றுபட்டு இருந்தது இவர்களுக்கு பிடிக்காது, இவர்களுக்கு சமுதாயத்தை கூறுபட்டு பார்க்க வேண்டும் என்று நமக்கு எதிராக இந்த வாதத்தை முன்வைக்கிறார்கள். முதலிலே இந்த ஒற்றுமையை பேசக்கூடியவர்கள் ஒன்றுபட்டு இருக்கிறார்களா என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இந்த ஒன்றுபட்ட சமுதாயம் வேண்டும் என்று இந்த வாதத்தை எப்பொழுது வைக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒற்றுமை வேண்டும் என்று பேசக்கூடியவர்களிடத்தில் ஒற்றுமை இருக்குதா இல்லையா என்பது ஒரு பக்கம்,
ஆனால் இந்த ஒற்றுமை கோஷத்தை அவர்கள் எப்பொழுது முன்வைக்கிறார்கள் என்றால், இந்த தௌஹீதுக்கு ஆதரவாக நாம வைக்கக்கூடிய வாதத்திற்கு எதிரான கருத்து அவர்களிடத்துல இல்லை. நாம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தக்க பதில் அவர்களிடத்தில் இல்லை. நம்ம வைக்கக்கூடிய வாதத்திற்கு சரியான ஒரு பதிலை சொல்ல முடியாத நிலை ஏற்படுகின்ற பொழுதுதான் இந்த ஒற்றுமை என்ற இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். உதாரணத்துக்கு நீங்க பாருங்களேன், கடந்த ரபீல் அவுல் மாதத்திலே மௌலூது பரவலாக ஓதினார்கள். மக்களிடத்திலே அந்த வரவேற்பு இல்லாதது காரணத்தினால்தான் பல பள்ளிவாசல்கள்ல மைக்க மாத்திரம் போட்டு வைத்துக் கொண்டு இந்த ஆலிம்கள் மாத்திரம் உட்கார்ந்து அல்லது சில பெரியவர்கள் உட்கார்ந்து கொண்டு இந்த மௌலூதம் படித்தாங்க. வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி சில சிறார்களை கூட்டு வந்து ஊர்வலம் நடத்தினாங்க. அதே போன்று இந்த மாதத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி என்ற பேரில் சில மௌலூதுகளை ஓதுறாங்க. அவுலியாக்களை மதிக்க வேண்டும், நாதாக்களை மதிக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை மக்களுக்கு மத்தியிலே சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் கொண்டு வராங்க. சரி, மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானியுடைய வரலாறை அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அதில் ஏகப்பட்ட கதைகளை சொல்லுவாங்க. இதில் நம்ம கேள்வியெல்லாம் கேட்டால் பதில் இருக்காது, அப்போதான் ஒற்றுமை வரும். மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி என்ற பேர்ல அவங்க உடக்கூடிய கதைகளை நீங்க பாருங்க. ஒரு ஆலிம் பேசுகிறார், ஒரு மௌலவி பேசுகிறார், படித்தவர் தான். மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் பேசுகிறார். அவர்கள் ஆரம்பத்தில் குழந்தையாக பிறக்கிறார்கள். குழந்தையாக பிறந்த உடனே மார்க்க அடிப்படையில் அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு வந்து மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு நபி அவர்கள் காட்டி தந்த வழியின் அடிப்படையில் அக்கீக்கா கொடுக்கிறாங்களாம். குழந்தை பிறந்தால், ஆண் குழந்தையா இருந்தால் இரண்டு ஆடை அறுத்து கொடுக்கணும்ல. இதை மாதிரி மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி பிறந்த மாத்திரத்திலே அவருடைய பெற்றோர்கள் மொஹிதீன் அவர்களுக்காக வேண்டி அக்கீக்கா கொடுத்துட்டாங்களாம். அக்கீக்கா கொடுத்ததற்கு பின்னால் இரண்டு ஆடை அறுத்து அந்த இறைச்சி எல்லாத்துக்கும் உணவாக விநியோகம் பண்றாங்க. உணவு விநியோகம் பண்ணி முடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த இறைச்சி துண்டுல இருந்து ஒரு துண்டை, எலும்போடு கூடிய அந்த துண்டை ஒரு பருந்து அப்படியே எடுத்துட்டு போயிடுச்சான். எடுத்துட்டு போய் அந்த இறைச்சியை தின்னுட்டு அந்த எலும்பை மட்டும் ஒரு கபூர்ல கொண்டு போய், கபூர்னா பொது மையவாடி இருக்குமா இல்லையா, அந்த கபூர்ஸ்தான்ல கொண்டு போய் போயிடுச்சான். ஓட்டதின் காரணத்தினால அந்த கபூர்ஸ்தானில் யாரெல்லாம் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார்களோ, இனிமேல் யாரெல்லாம் அடக்கம் செய்யப்படுவார்களோ, எல்லாருடைய பாவமும் மன்னிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் அத்தனை பேரும் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. எந்த அடிப்படையில்? மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயலானிக்காக வேண்டி வழங்கப்பட்ட அந்த அக்கீக்கா இறைச்சிய அதனுடைய எலும்பு பட்டதின் காரணத்தினால அந்த கபூர்ல இருக்கக்கூடிய அத்தனைவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. பார்த்தீர்களா? மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானியுடைய அந்த மகிமை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் எவ்வளவு பயங்கரமான ஆற்றல். எங்க கொண்டு போறாங்க? ஒரு காக்காவோ அல்லது பருந்தோ எலும்பை போட்டதினால் அந்த கபூர்ல உள்ள எல்லாருடைய பாவமும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்றால் எவ்வளவு பெரிய மகத்துவம்! இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க? எலும்பு பட்டதற்கே கபர்ல உள்ளவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்கிறது என்றால் அந்த மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு வழங்கப்பட்ட அந்த அக்கீக்காவுடைய இறைச்சியை சாப்பிட்டவர்களுடைய நிலையெல்லாம் என்னன்னு தெரியுதா? அவங்க எவ்வளவு பெரிய மகானா இருப்பாங்க, எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருப்பாங்க, இதுக்கு தான் சொல்ல வராங்க. எப்படிப்பட்ட ஒரு கதை! இதுல ஏராளமான கேள்விகள் இருக்குது, அது தனி விஷயம். இதே மாதிரி இன்னொரு கதையும் சொல்லுவாங்க. என்ன கதை? மொஹிதீன் அப்படின்னு பேர் ஏன் வந்தது தெரியுமா? நம்மளையும் நிறைய பேர் மைதீன் பேரை சுருக்கி வச்சுட்டோம். மொஹிதீன் அப்படிங்கிறது தான் மைதீன், மைதீன் காஜா மைதீன் அப்படின்னு வைப்போம். மைதீன் என்ற பேர் இல்லாத ஆளே இருக்காது, ஊரே இருக்காது. எந்த ஊர்ல பார்த்தாலும் ஒரு தெருல ரெண்டு மைதீன் இருப்பாங்க. மொஹிதீன் அப்படின்னு பேர். மொஹிதீன் அப்படின்னு ஏன் பேர் வந்தது? மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரிஜினல் பேரு அப்துல் காதர் தான். அவருடைய பட்ட பெயர் தான் மொஹிதீன் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. சரி, இந்த மொஹிதீன் எப்படி வந்தது?
அதுக்கு ஒரு கதை எழுதி வச்சிருக்கிறாங்க, வேற எங்கேயும் இல்லை. முஹிதீன் மௌலூதிலேயே அந்த கதை இருக்கிறது. என்ன கதை? முஹிதீன் அவர்கள், அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் ஒரு முறை தெருவில் எப்படி போய்கிட்டே இருக்கிறாங்க, போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு உருவத்தை பார்க்கிறாங்க. கடுமையான தோற்றங்கள், கடுமையான தோற்றம் என்றால் ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு தோற்றம். அந்த தோற்றத்தை பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப மோசமா, இப்பமோ பிறவோ சாவ கிடக்கக்கூடிய ஒரு ஆளு எவ்வளவு மோசமான ஒரு தோற்றத்தில் இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு தோற்றம். உடனே அப்துல் காதர் ஜீலானி அது பக்கத்தில் போய் படுத்த படுக்கையாக இருந்த அந்த உருவத்தை அப்படியே தூக்கி விடுறாங்க. தூக்கி விட்டுட்டு என்னப்பா தேவை எல்லாத்தையும் கேட்குறாங்களாம். அதற்கு பின்னால் அது எந்திரிச்சு அந்த உருவம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம். உடனே முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிட்ட அந்த உருவம் பேசிச்சான், நான் யார் தெரியுதா, நான் தான் டீல் மார்க்கம், என்னை யாருமே பின்பற்றலை, அதனால் நான் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். இஸ்லாம் என்ற அந்த மார்க்கம் ஒரு உருவத்தில் வந்து முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிட்ட இப்படி பேசுதான், நான் தான் இவ்வளோ மோசமாக இருந்தேன், என்னை யாரும் பின்பற்றலை, என்னை யாரும் ஏறெடுத்து கூட பார்க்கல, நீங்கள் தான் வந்தீங்க, வந்து என்னை கைப்பிடிச்சி கரம் பிடிச்சி என்னை தூக்கி விட்டுட்டீங்க, அதனால் உங்களுக்கு இன்னையில் இருந்து முஹிதீன் மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் என்ற பேர் வைக்கப்படுகிறது. இப்படி தான் பேர் வந்துச்சான். இந்த மார்க்கம் ஒன்றுமே இல்லாமல் யாரும் பின்பற்ற முடியாமல் அனாதையாக கிடக்கும் போது முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி தான் தூக்கி அப்படி நிறுத்தினாங்களாம். அதனால தான் மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் முஹிதீன் அப்படின்னு பேர் இப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப நபி அவர்களுக்கெல்லாம் என்ன பேரு, நபிமார்களுக்கெல்லாம் என்ன பேரு, இந்த மார்க்கத்திற்காக பல்வேறு தியாகங்களை செஞ்சாங்களே அவங்களுக்கெல்லாம் என்ன பேரு, பல நபிமார்கள் இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி கொலை செய்யப்பட்டார்களே. திருக்குறான் அல்லாஹ் சொல்றான, அநியாயமாக இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டிய போராடிய நபிமார்களை கொலை செய்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. அப்ப அந்த நபிமார்களுக்கு ஏன் முஹிதீன் பேர் வரல, இப்ராஹிமுக்கு முஹிதீன் என்று பேர் இல்லை, இஸ்மாயில் நபிக்கு முஹிதீன் என்று பேர் இல்லை. அப்படின்னா எதை இவங்க சாதிக்க நினைக்கிறாங்கன்னா, நபிமார்கள் எல்லாம் இந்த மார்க்கத்துக்கு பெருசா பாடுபடல, முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி தான் அவர்களுக்கெல்லாம் தலையாக பாடுபட்டார்கள். இந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம கேள்வி கேட்க மாட்டோமா, இது என்னப்பா முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி பெரிய மகானாவே இருந்துட்டு போட்டோம், ஒரு பெரிய வள்ளலாகவே இருந்துட்டு போட்டோம், மார்க்கத்தை பின்பற்றியவர் என்ற அடிப்படையில பெரிய ஆளா இருந்துட்டு போட்டோம், இந்த கதை எதுக்கு சொல்ல வர, இந்த கதைகள் எல்லாம் சொல்வதனுடைய நோக்கம் என்ன, நபிமாருடைய வரலாறு நீ படிக்காத, பெரிய பெரிய நபி தோழர்கள் இருக்கிறாங்க, மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள் இருக்கிறாங்க, அந்த வரலாறு நீ படிச்சிடாத, இந்த கேடுகட்ட குப்பைகள் அறிவுக்கு சம்பந்தம் இல்லாத மார்க்கத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய இந்த வரிகளை நீ படி, இந்த கதைகளை நீ படி, மார்க்கத்தை படிச்சிடாத என்பதை சொல்வதற்கு தானே இவ்வளவு பெரிய கதைகள். அப்ப இதுக்கெல்லாம் நாம எதிராக கேட்கிறோம். முதல் கேள்வி என்ன, இது எங்கப்பா இருக்குது, முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி காலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது நீ சொன்னீங்கன்னா, அவருடைய காலத்தில் நடந்த வரலாற்று புத்தகங்களில் எழுதி வைக்கப்பட்ட செய்திகள்ல எங்கேயாவது இருக்குதா? இதுக்கு பதில் இருக்காது, எங்கேயுமே நீங்க பதில் பார்க்க முடியாது. முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு இப்படிப்பட்ட ஒரு அகீகா கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, எந்த நூல்ல இருக்கிறது? சும்மா அவர் எழுதினார் இவர் எழுதினாருன்னு கதை புக்கத்தான் ஆதாரம் காட்ட முடியுமே தவிர, வரலாற்று ரீதியாக ஆதாரபூர்வமான செய்தியாக எங்கேயுமே நீங்க காட்ட முடியாது. அப்ப இதையெல்லாம் கேள்வி கேட்டா பதில் வராது. பதில் வராதுன்னு ஒன்னதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க இருந்து அற்புதமான ஒரு லாஜிக்கை பேசுவாங்க. என்ன லாஜிக்கு? இந்த சமுதாயம் ஒற்றுமையாக இருந்தது, நீங்க தான் நாசமாக்கிட்டீங்க, துண்டு துண்டாக செதறடிச்சிட்டீங்க அப்படின்பாங்க. கதைக்கு ஆதாரம் தாப்பா, மதுஹபுக்கு ஆதாரம் தான், மௌலூதுக்கு ஆதாரம் தான், இருட்டுதுக்கு ஆதாரம் தான் என்று நம்ம கேட்டோம் என்றால் அதற்கு பதில் வராது. அதற்கு பதில் இல்லாமத்தான் ஒற்றுமையா இருந்த சமுதாயம், ஒற்றுமையா இருந்த சமுதாயம் நம்ம வந்துதான் நாசமாக்கிட்டோம். சரி ரைட்டு, என்ன ஒற்றுமையா இருந்தீங்க, எதுல நீங்க கரெக்டா நீங்க நடந்தீங்க? ஒரு பஞ்சாயத்து தேர்தல் வந்தால் இந்த முஸ்லீமும் அந்த முஸ்லீமும் அடிச்சுட்டு கிடப்பீங்க,
பஞ்சாயத்து தேர்தல்லாம் வேண்டாம், எம்எல்ஏ எம்பி தேர்தல்லாம் வேண்டாம், ஒரு பள்ளிவாசல் நிர்வாக தேர்தல் வரும். இந்த நிர்வாக தேர்தல் எங்க நடந்தாலும் சண்டை இல்லாம நடந்தது உண்டா? அங்க பிரச்சனை இல்லாம நிர்வாக தேர்தல் உண்டா? இன்னும் சொல்ல போனால் நீங்க ஒற்றுமையா இருந்தா தேர்தலே தேவையில்லையே. எதுக்கு தேர்தல்? எல்லா பள்ளிவாசல்லையும் நீங்க நிர்வாக தேர்தல் ஒண்ணு வைக்கிறீங்கல்ல, ஒற்றுமையா தானே இருக்கிறீங்க? ஒற்றுமையா இருந்தால் எதுக்கு நீங்க வந்து ஒரு தேர்தல் பிளவு இருக்கிறதுனால? தேர்தல் இவர் தலைவரா வரணும், இல்ல இல்ல நான் தான் தலைவரா வருவேன், இல்ல அவர் தான் வரணும், இவர் தான் வரணும், இதுதானே ஒற்றுமை? உங்க ஒற்றுமை அதுக்கு தானே தேர்தல், அதுக்கு தானே வாக்குச்சீட்டு, அதுக்கு தானே போலீஸ், அதுக்கு தானே பாதுகாப்பு. இவ்வளவும் செஞ்சுக்கிட்டு நாங்க ஒற்றுமையா இருந்தோம். சரி, இவங்களுடைய ஒற்றுமையுடைய நிலை இப்படி இருக்கட்டும். மார்க் அடிப்படையில் ஒற்றுமைனா என்ன? எப்படி இருந்தால் ஒற்றுமை என்பது வரும்? அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், வாத்தஸிமும் பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை அனைவரும் சேர்ந்து பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, அந்த குர்ஆனை வஹி செய்தியை பின்பற்றுவதில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா குர்ஆனை பின்பற்றி. மதுஹப்புக்கு வந்தால் உங்களுக்கு வேற்றுமை, தரீக்கா வந்தால் வேற்றுமை, தர்கா வழிபாடு வந்தால் வேற்றுமை, மோனதுதான் எங்களுக்கு நாங்கள் கண்டுபிடித்த அற்புதமான இபாதத்து என்று சொன்னால் அங்கே வேற்றுமை. நீங்க குர்ஆனை பின்பற்றுங்க, மோனது ஓதுனா ஒற்றுமை வந்துடும். அல்லாஹ் எங்கேயாவது சொல்லியிருக்கிறானா? மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி பேர்ல பாத்தியா ஓதினால், அந்த மொஹிதீன் மௌலூதை ஓதினால் ஒற்றுமை வந்துவிடும் என்று இஸ்லாம் எங்கேயாவது பேசி இருக்கிறதா? குர்ஆனை பின்பற்றுங்கப்பா, ஹதீஸை பின்பற்றுங்க, வஹீச்செய்தியை பின்பற்றுங்க, உங்களுக்கு மத்தியில ஒற்றுமை வரும் என்று இஸ்லாம் நமக்கு பல்வேறு விதத்துல அழகான வரலாற்று ரீதியான ஆதாரத்தோடு பேசுகிறது. நீங்க நபியுடைய காலகட்டத்தில் நீங்க பாருங்க, ஒற்றுமை என்றால் அதுதான் ஒற்றுமை. அந்த ஒற்றுமை எப்படி வந்தது? நபி தோழர்களுடைய வரலாறுகளை இன்னைக்கும் படிக்கிறோமா இல்லையா? அந்த வரலாற்றை நீங்க தெரிந்து பாருங்க, படிச்சு பாருங்க, அப்படியே புல்லரிக்குமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். வருகின்ற அந்த நேரத்தில் எல்லா அனாதைகள், ஆதரவற்றவர்கள், அவங்களுக்கு சாப்பிடுவதற்கு வழி இல்லை, அவ்வளவு கஷ்டத்தில் வராங்க. மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகள் தங்களுடைய சொத்துக்களை கொடுக்குறாங்க, தங்களுடைய காசு பணம் எல்லாத்தையும் வாரி வாரி கொடுக்குறாங்க, தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க. எப்படி இந்த ஒற்றுமை வந்தது? எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நாட்டை சார்ந்தவர்கள் இங்கே வருகிறார்கள், ஒண்ணுமே இல்லாம வராங்க, அந்த மக்களுக்கு அன்சாரிகள் கொடுத்தார்கள் என்றால் எப்படி கொடுத்தாங்க? அதுதான் ஒற்றுமை. ரெண்டு பேருமே கொள்கை, ரெண்டு பேருமே குர்ஆனை பின்பற்றுகிறோம், ரெண்டு பேருமே இந்த இறை தூதரை பின்பற்றுகிறோம், இறை தூதரை பின்பற்றுகிறோம் என்ற அடிப்படையில் ஒன்றுபட்டார்கள், எல்லாத்தையும் வாரி வாரி கொடுத்தாங்க. நீங்க ஒற்றுமையை பேசுறாங்களா இல்லையா? எந்த முஸ்லீமாவது இன்னொரு முஸ்லீமுக்கு வாரி வாரி கொடுக்கிறாரா? சண்டை அடுத்த வீட்டுக்கும் இவருக்கும் ஒரே சண்டையா இருக்கும். இவர் முஸ்லீம், அவரும் முஸ்லீம், பொதுச்சவரில் சண்டை, கொடுக்கல் வாங்கல்ல சண்டை, இவன் அவனை ஏமாத்திட்டான், அவன் இவனை ஏமாத்திட்டான். கேட்டா நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம், நாங்க ஒற்றுமை எங்கப்ப ஒற்றுமையா இருக்கிறீ? ஒரு தெருவுல, ஒரு வட்டாரத்துல நாலு பேர் ஒன்றுபட்டு இருக்கிறது இல்ல. இவன் அவனை அடிப்பான், அவன் இவனை அடிப்பான், ரெண்டு ஒரு போலீஸ்ல போய் நிக்கிறான். அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது இந்த ஒற்றுமையை பேசுவதற்கு ஒரு தகுதியோ அருகதையோ ஏதாவது உண்டா? எதுவுமே இல்லை. அப்ப இத மாதிரி நீங்க நபியுடைய காலகட்டத்துல ஒன்றுபட்டு இருந்தார்கள், குர்ஆனின் அடிப்படையில ஒன்றுபட்டு இருந்தார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு போயிட்டு வராங்க, கிடைச்ச சொத்துக்களை, அந்த கனிமத்து பொருட்களை சஹாபாக்களுக்கு பங்கு வச்சு கொடுக்கறாங்க. குறிப்பாக அன்றைக்கு வழங்கப்பட்டது முஹாஜிர்களுக்கு ரசூலுல்லாஹ் கூடுதலா கொடுக்கறாங்க. அன்சாரிகளுக்கு எதுவுமே இல்லை. அன்சாரிகளுக்கு இந்த தகவல் வருகிறது, உடனே அன்சாரிகள் பேசுகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை விட்டு விட்டார்கள், முஹாஜிர்களை மாத்திரம் அவர்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள். நபி அவர்களும் முஹாஜிர் தான், மக்கால இருந்து வந்தவங்க தான். தன்னுடைய ஊரை சார்ந்தவர்களுக்கு, தன்னோடு பயணப்பட்டு ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு நபி அவர்கள் வாரி வாரி கொடுக்கறாங்க. அன்சாரிகளாக இருக்கக்கூடிய நமக்கு எதுவுமே தரல, கடுமையான கோபம். அப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை கூப்பிடுறாங்க, என்ன அன்சாரிகளே, உங்களுக்கு ஆத்திரமா, உங்களுக்கு கோபமா, நான் எதுவுமே தரவில்லை என்று உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படுகிறதா? உடனே அன்சாரிகளை கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தோழர்களே,
நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், மக்கள் அத்தனை பேர்களுமே தங்களுடைய சொத்துக்களை, தங்களுடைய கனிமத்து பொருட்களை அவர்களுடைய வீடுகளுக்கு கொண்டு செல்கின்ற அந்த நேரத்தில் அன்சாரிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் கொண்டு போறதுக்கு விரும்ப இல்லையா? காசு பெருசா, மார்க்கம் பெருசா, கொள்கை பெரியதா, காசு பணம் முக்கியமா? அன்சாரிகள் அப்படியே கண்ணீர் விட்டு அழுது விட்டு, அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கு இந்த ரசூல் போதும், இந்த கொள்கை போதும், அல்லாஹ் ரசூல் போதும் வந்தாங்களா? மனசுல வேற்றுமை வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த வார்த்தை, வஹி செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயே ஒன்றுபட்டு இருந்தார்களா? இதுக்கு பேர் தானே ஒற்றுமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போயிட்டாங்க. 2 நாட்கள் அவர்களை அடக்கம் செய்ய முடியல. ஒரு ஆள் இறந்தாச்சுங்கிறாங்க, ஒரு ஆள் இறக்கலங்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பேரு ரசூல்லா தற்சமே இறந்துருக்கிறாங்க, மீண்டும் உயிர் பெற்று வருவார்கள் என்று சஹாபாக்களுக்கு மத்தியில மாறி மாறி சண்டை. உமர் இல்லாத்தல் அனுபவம் அவர்கள் கடுமையான ஆத்திரத்தோடு வாழை உருவிக்கொண்டு, இந்த முகமது இறந்து விட்டார் என்றால் அவரை நான் இறக்க வச்சிருவேன், கொலை பண்ணிருவேன் என்ற வார்த்தையோடு அவர் வருகிறார். இவ்வளவு கடுமையான போராட்டங்கள், இவ்வளவு கடுமையான மன சஞ்சலங்கள், என்ன முடிவெடுக்கணும் தெரியல. ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசா பாடி அப்படியே இருக்கிறது. அபூபக்கர் இல்லாத்தல் அனுபவம் அவங்க வாராங்க, வந்து ரசூலுல்லாஹ்வை முத்தமிடுகிறார்கள். அவங்க முத்தமிட்டு சொல்லுகின்ற வார்த்தை, திபத்த ஹையம் வ மையிதா, முகமது அவர்களே நீங்கள் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலையும், இப்பொழுது இறந்து விட்டீர்கள் இந்த நேரத்திலையும், நீங்கள் நறுமணம் கமலக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு கூடி இருக்கக்கூடிய நபித்தோழர்களிடத்துல 2 வசனத்தை தான் படிக்கிறாங்க. கடுமையான ஆத்திரம் கோபம், நபி அவர்கள் இறக்கவில்லை, நபி அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று அவ்வளவு கோபம், அவ்வளவு கோபத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியில அபூபக்கர் வருகிறார்கள். வந்துவிட்டு படிக்கிறார்கள், இன்னக மையத்தும் வ இன்னஹு மையத்தும், தோழர்களே அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்தை அவங்க படிக்கிறாங்க. தோழர்களே தெரிந்து கொள்ளுங்கள், முகமதே நீங்களும் இறக்கக்கூடியவர்கள், இவர்கள் அத்திரவர்களுமே மையத்து எல்லாருமே இறக்கக்கூடியவர்கள். இந்த வசனம், இன்னொரு வசனத்தை படிக்கிறார்கள், ஒமா முஹம்மதும் இல்லா ரசூல் கது கலத்து மின் கபலிஹி ருசுல், அப்ப இம்மாத்த அவ குத்தில இன் கலபுத்து மல ஆக்காபிக்கும், முகமது அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாருமே இல்லை, இந்த தூதர் அவர் இறந்து விட்டால் அல்லது கொலை செய்யப்பட்டு விட்டால் நீங்கள் வந்த வழியை பார்த்து பழைய மார்க்கத்திற்கு, பழைய கொலைக்கு நீங்கள் திரும்பி விடுவீர்களா? இந்த 2 வசனத்தை கேட்ட மாத்திரத்திலேயே கடும் கோபத்தில், கடும் கொந்தளிப்பில் இருந்த அந்த நபித்தோழர்கள் அப்படியே சைலண்ட் ஆகிறாங்க. இப்பதான் சில நபித்தோழர்கள் சொல்றாங்க, இந்த வசனம் இப்பொழுதுதான் எங்களுடைய ஞாபகத்துக்கே வருகிறது, நபி அவர்கள் இறப்பார்கள் என்று முன்கூட்டி அல்லாஹ் சொன்ன வசனம் எங்களுடைய சிந்தனைக்கு எட்டல, எங்களுடைய அறிவுக்கு எட்டல, அதனால்தான் நபி அவர்கள் இறக்கவில்லை என்ற வாதத்தை வைத்தோம். இப்பொழுது வசனம் வந்துவிட்டது, ஆயத்து இருக்கிறது, அபூபக்கர் அவர்கள் நினைவுபடுத்தி விட்டார்கள், எனவே நபி அவர்கள் இறந்து விட்டார்கள். வேற்று மேல இருந்த அந்த சஹாபாக்களை இந்த 2 வசனங்களும் ஒன்றுபடுத்தியது. இதுதான் ஒற்றுமை. இப்படித்தானே ஒற்றுமை வரணும். மதுஹப்புக்கு ஆதாரம் எங்கே இருக்கிறது என்றால் ஒரு ஆதாரத்தை நீங்க காட்ட முடியல. வகையை மட்டும் பின்பற்றுங்கள் என்ற வசனத்தை சொன்னால் அந்த பக்கம் வரணும், அதுதான் ஒற்றுமை. வரதட்சணை கூடாது, அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று, அதை வாங்காதீங்க என்று நாம சொல்லுகின்ற பொழுது, ஆயத்த ஹதீஸை சொல்லி தருகின்ற பொழுது அதை பக்கம் வரணும், அதுக்கு பேர் தானே ஒற்றுமை. மௌலதுக்கு எங்கப்ப ஆதாரம் இருக்கிறது, குத்துபியத்துக்கு எங்க ஆதாரம் இருக்கிறது, ஆதாரம் இருந்தால் காட்டுங்கள், அதை நோக்கி நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி அதுக்கு நீங்கள் ஆதாரம் காட்டினீர்கள் என்றால் அதுல ஒற்றுமை வருவோம். எந்த ஆதாரமும் காட்ட மாட்டோம், எங்களுடைய முன்னோர்கள் தான் காட்டின வழி அதுதான் சரி என்றால் இது எப்படி ஒற்றுமையா இருக்க முடியும்? இது எப்படி அது வந்து நம்ம நிலையாக எப்படி இருக்க முடியும்? குர்ஆனையும் வேத வரிகளையும் அந்த ஹதீஸ்களையும் படிச்சு அதுல ஒற்றுமை என்றால் அதுதான் ஒன்றுபட்ட ஒரு சமுதாயம், சரியான ஒரு சமுதாயமாக இருக்க முடியுமே தவிர, சும்மா பேச்சுக்கு அல்லது ஏதாவது ஒரு பதில் சொல்ல முடியல என்பதற்காக வேண்டி ஒற்றுமை கோஷங்கள்லாம் வச்சாச்சுன்னா அது நிக்காது. இன்னைக்கு நம்மகிட்ட சில பேர்த்த இருக்குது, தௌஹீதுல இருந்தாலும் சேர்ந்து கொடுவோமே சேர்ந்து கொடுவோமே, எதுல வரதட்சணை கல்யாணத்துல, மோலுது ஓதக்கூடிய சபையில, அதுக்கு வைக்கக்கூடிய விருந்துல, மார்க்கம் தடுத்த விருந்துகள்ல, அல்லது பூ புனித நீராட்டு விழா அப்படின்னு நம்ம சகோதரர்கள் எவனா ஒருத்தர் நடத்திட்டானா அதுல போய் சேர்ந்துக்கிறது, தீமைகளுக்காக வேண்டி விருந்து வைத்தால் ஒன்று வேணும், என்ன செய்யறது, குடும்ப ஒற்றுமை வேணும்ல. இதுதான் ரசூலா சொன்னாங்களா, தீமைகளை ஒன்றுபட்டு இருப்பதற்கு ரசூலா எங்கேயா சொன்னாங்களா?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களை நம்ம படிக்கலையா? நன்மையான விஷயத்தில் சேர்ந்துக்கலாம், குர்ஆன் ஹதீஸ் விஷயத்தில் சேரலாம், தீமையில ஒரு காலத்திலையும் சேர முடியாது. அதுல ஒரு காலத்திலையும் ஒற்றுமை என்பது வெத்து வேஷம் தானே தவிர உண்மையிலேயே அது ஒற்றுமை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த ஒற்றுமை என்பது நரகத்துக்கு தான் கொண்டு போகும். ஏன்? நபி அவர்கள் அவ்வளவு தெளிவாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நடந்த நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும். பாத்திமா என்ற ஒரு பெண்மணி, உயர்ந்த குலத்தை சார்ந்த பெண்மணி திருடிட்டாங்க. அதை வந்து சஹாபாக்கள் எல்லாம் உற்றுங்க உற்றுங்க, நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருப்போம், ஏன்னா அவங்க மேல கை வச்சாச்சுன்னா வேற்றுமையை வந்துடும், உயர்ந்த குலத்தின் மீது கை வைத்தால் அதுல பிரச்சனை வந்துடும், எல்லாம் ஒற்றுமையா இருப்போம்னாங்க. ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன? என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் என் மகளுடைய கையை நான் வெட்டுவேன். மகன் பார்க்கல, திருடி விட்டாள் என்றால் என்னுடைய எதிரி, தீமை செய்து விட்டாள் என்றால் என்னுடைய எதிரி. ரசூலா அப்படிதானே பார்த்தாங்க? இங்க என்ன ஒற்றுமையா இருக்கும்னு சொன்னாங்களா? திருடிட்டேன், பரவாயில்ல வாப்பா மாப்பிள சேர்ந்து கொடுவோம், தண்ணி அடிக்க புரியா மாப்பிள பரவாயில்ல வா சேர்ந்து கொடுவோம், என்னப்பா ஒற்றுமை? ரசூலா தீமை என்றால் நெருப்பாக இருந்தாங்க, மகளா இருந்தாலும் வெட்டுவேன்னாங்க. அதுதான் ஒற்றுமை, அதுதான் நியாயத்துக்கு ஒன்றுபடணும், சரி தர்மத்துக்கு ஒன்றுபடணும். அண்ணங்க வரதட்சணை வாங்குவாரு, உடம்பு முடியல என்ன கொழுகன்னு, தம்பி வந்து இங்க வேற ஏதாவது தீமையான விருது கூப்பிடுவாரு, அது குடும்ப பாசம், ரசூலா குடும்பத்தோடைய இணைந்து இருக்கணும்ட்டாங்க. ஏன் அதே ரசூலா தானே சொன்னாங்க மக திருநாளும் கையை வெட்டுவேன்னாங்க, அது குடும்பம் இல்லையா? என் மக திருநாளும் கையை வெட்டுவேன் என்று சொன்னது யாரை சொன்னாங்க? அடுத்த வீட்டு பொம்பளை சொன்னாங்களா? அடுத்த வீட்டுக்காரனுடைய பொம்பளை சொன்னாங்களா? தன்னுடைய மகளை தானே சொன்னாங்க. அப்ப ரசூலாக்கு குடும்பம் தெரியலையா? தன்னுடைய பெற்ற பிள்ளை என்று தெரியாதா? எல்லாம் தெரியத்தான் செய்யும். தீமை என்று வந்துவிட்டால் மகளாவது மருமகனாவது எதையும் நான் பார்க்க மாட்டேன், நீ வேறு நான் வேறு. இதுதான் ரசூலா காட்டி தந்த அற்புதமான ஒரு மார்க்கம். இதை நாம கடைபிடிக்கணும். சும்மா ஒன்றுபட்டு இருக்கிறோம், சேர்ந்து இருக்கிறோம், இது எல்லாம் மறுமைக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாது. குரானும் சுன்னாவும் மாத்திரம்தான் இம்மையிலே மறுமையிலே நமக்கு வழிகாட்டக்கூடியதாக, நம்மளை வாழ வைக்கக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த ஒற்றுமை கோஷம் என்பதெல்லாம் அது வெற்று வேஷம்தான். அதனால நமக்கு எந்த லாபமும் கிடையாது. குரான் சுன்னாவை பின்பற்றக்கூடிய விதத்தில் ஒன்றுபட்டு நிற்போம், இந்த கொள்கையை சொல்லக்கூடிய விதத்துல ஒன்றுபட்டு இருப்போம், எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ் சொன்ன அடிப்படையில வேத வரிகளை வகி செய்திகளை நம்முடைய உயிரினும் மேலாக மதிப்போம், அதை கடைபிடிப்போம். அதுலதான் இன்மையிலே மறுமையிலே வெற்றி இருக்கிறது. வல்லாஹ் நம்ம கேட்டதன் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹர்தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.